அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வட தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வட மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுபற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நந்தா இணைகிறார். நந்தா, எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது, விவரங்களை பதிவு செய்யுங்க. பல வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கடந்த வாரம் முழுதும் தமிழகத்தின் அநேக மாவட்டங்கள்ல கனமழை பெய்து வந்தது. குறிப்பாக சென்னையும் கூட கடந்த 2-3 தினங்களாக மழையை சந்தித்து வந்த நிலையில் இன்று மற்றும் நாளை தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், தென் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 10ஆம் தேதியை பொறுத்தவரை நீலகிரி, கோயம்புத்தூர், புதுக்கோட்டை, கிருஷ்ணகிரி, ஈரோடு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், வட மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்ச மழை என்பது திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பகுதியில் 15 சென்டிமீட்டரும், பெண்ணாகரம் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாக இருக்கிறது. பாலா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தா.